வணக்கம். இப்போது நேற்று நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி ஓவரில் கூட வெற்றியின் விளிம்பு வரைக்கும் கிட்ட வந்து இப்போது கடைசியாக மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாப தோல்வியை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போது இந்த கடைசி ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிராவோ இந்த ஓவரை அவர் வீசியிருந்தாருன்னா நிச்சயமாக சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இப்போது பிராவோ நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிராவோ, நான் செஞ்சது தான் தவறு, எம்எஸ் தோனி அவர்கிட்ட நான் தேவையில்லாமல் போய் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போது பிராவோ நேற்று ஆட்டத்தில் நடந்த சில சம்பவங்களை பற்றி அவர் இப்போது சொல்லியிருக்காரு. அதாவது இப்போது இந்த சீசன் துவங்கினதில் இருந்தே பார்த்தீங்கன்னா பிராவோ கொஞ்சம் ஆட்டங்கள் மட்டும்தான் அவர் ஃபிட்டாக இருந்திருக்காரு. ஆனால் பல ஆட்டங்கள் தூங்குறப்போ பிராவோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவர் அன்ஃபிட்டாக இருந்திருக்காரு. இருந்தாலும் பிராவோ அவருடைய தேவை நம்ம சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதால நம்ம எம்எஸ் தோனி ஒவ்வொரு ஆட்டம் தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது கடைசியாக சிஎஸ்கே அணியின் டீம் லெவன் ஸ்குவாடை முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி பிராவோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் உங்களால் விளையாட முடியுமா, உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பிராவோ அவர்கிட்ட நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டம் துவங்குறப்பவும் அவர் விசாரிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரியான ஒரு கேள்வியை நம்ம எம்எஸ் தோனி நேற்றைய ஆட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பிராவோ அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் பிராவோ அவரை பொறுத்த வரைக்கும் நேற்றைய ஆட்டத்தில் அவர் அன்ஃபிட்டாக தான் இருந்திருக்காரு. ஆனால் நம்ம எம்எஸ் தோனி கேட்டதுக்கு பிராவோ, நான் ஃபிட்டாக தான் இருக்கேன், விளையாட முடியும் அப்படிங்கிற பதிலை பிராவோ கொடுத்துருக்காரு. ஸோ அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி நேற்றைய ஆட்டத்தில் பிராவோவை நம்ம சிஎஸ்கே அணியின் டீம் லெவனுக்குள்ளே அவர் கொண்டுட்டு வந்தார். இருந்தாலும் பிராவோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் அன்ஃபிட்டாக இருந்ததால் நம்ம சிஎஸ்கே அணிக்காக வெறும் 3-3 ஓவர் மட்டும்தான் அவர் வீசியிருந்தார். அதாவது 10, 12, 14 இந்த 3 ஓவரை வீசிட்டு தன்னால் முடியல அப்படின்னு பிராவோ அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போயிட்டாரு. ஸோ அதன் காரணமாக பிராவோவுக்கு சப்ஸ்டிடியூட்டாக நம்ம தமிழக பிளேயர் ஜெகதீசன் உள்ளே வந்தார். இருந்தாலும் கடைசி ஓவரில் கூட பார்த்தீங்கன்னா பிராவோ வந்து பந்து வீசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் பிராவோ அவரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பந்து வீச முடியாத நிலைமையில தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம எம்எஸ் தோனி வேற ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதால கடைசி ஓவரை ஜடேஜா அவருக்கு கொடுத்துருந்துருக்காரு. ஸோ பிராவோ அவர் ஒழுங்காக ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கிட்ட இந்த ஆட்டத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக அவருக்கு பதிலாக வேறு பிளேயரை நம்ம எம்எஸ் தோனி டீமுக்குள்ளே கொண்டுட்டு வந்திருப்பார். ஸோ இப்போது பிராவோ அவர் செஞ்ச இந்த தவறால் இப்போது நம்ம சிஎஸ்கே அணி ஒரு ஆட்டமே இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போது பிராவோ அவர் செஞ்ச இந்த மிகப்பெரிய தவறால் நிச்சயமாக நாளை ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி அவரை அணியில் சேர்க்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது பிராவோ அவர் செஞ்ச இந்த மிகப்பெரிய தவறை பற்றி உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.